அப்படியா? சரி பாடுறேன். சூரியன பக்கம் இல்ல, சந்திரன சாட்சி இல்ல, சூரியன பக்கம் இல்ல, சந்திரன சாட்சி இல்ல, பாதகத்தை பெத்த புள்ள, பஞ்சம் இன்னும் வளர்ந்த புள்ள, பாதகத்தை பெத்த புள்ள, பஞ்சம் இன்னும் வளர்ந்த புள்ள, கண்டார சொல்லுங்க கண்ணன கையோட குட்டி நருங்க, கண்டா வர சொல்லுங்க கண்ணன கையோட குட்டி நருங்க, அவன கண்டா வர சொல்லுங்க கண்ணன கையோட குட்டி பாருங்க. அம்மா அறியாத மரம் மரத்து மேல உச்சிக்கல, அம்மா அறியாத மரம் மரத்து மேல உச்சிக்கல, உத்த கிளி நின்னா கூட கத்தம் பாரு அவன் பேரே, உத்த கிளி நின்னா கூட கத்தம் பாரு அவன் பேரே, கண்டா வர சொல்லுங்க கர்ணன கையோட குட்டி வருங்க, கண்டா வர சொல்லுங்க கர்ணன கையோட குட்டி வருங்க, அவட கண்டா வர சொல்லுங்க கர்ணன கையோட குட்டி வருங்க, அவட கண்டா வர சொல்லுங்க கர்ணன கையோட குட்டி வருங்க. நன்றி. என்ன குரல்மா, என்ன குரல் உங்களுக்கு! நேரில் உங்களை பார்க்குற சந்தர்ப்பமும் நீங்கள் பாடுனது கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. எத்தனை நாள் இப்படி பழிவாங்க காத்திருந்தார் என் குழந்தைன்னு தெரில. ஏன்னா நல்லா படித்தவங்களே திணறாங்க, நான் அதிகம் படிக்காத ஆள். இருந்தாலும் என்னைய ஒரு தாயாக, அண்ணியாக, இன்னும் சொல்லப்போனால் காதலியாக கூட என்னை பாவிச்சிருக்காரு. யார்? அந்தவிதாசன். காதலுக்கு ஏது வயசு? அன்பு தானே, அன்பு வைக்கிறதுக்கு வயசுலாம் கிடையாது. பாட்டு பாடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மேடையில் இருந்தோம், ஐயோயோயோ ஒன்றும் சொல்லிக்க முடியாது அந்தளவுக்கு. அவர் என்ன பார்க்க, அவர் நான் பார்க்க, இப்படியெல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை. ஏன்னா எல்லாருமே நாட்டுப்புற கலைஞர்கள் அவ்வளோ பேருமே கஷ்டப்பட்டவங்க தான், யாருமே நேராக வந்து எப்படியும் வரல, நாங்கள்லாம் வர கிடையாது. நாங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் நான்லாம் பட்டிருக்க கஷ்டம்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தம்பி அந்தனிகாசன் வந்து நிறைய பணத்தோடு சென்னைக்கு நடிக்க வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் கடவுளே, காசுங்கிறத ரொம்ப வருஷம் கழித்து, ஆண்டுகள் கழித்து தான் நாங்கள்லாம் பணத்தை அதிகமாக பார்த்துருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா நாட்டுப்புற கலை க்காக அவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மிகப்பெரிய விழா எடுத்து கலைஞர்களை வாழ வைக்கணுங்கிற ஒரு உற்சாகத்தில் இருக்கனால அந்த வார்த்தையை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். என்னுடைய கணவர் கோட்டைச்சாமி, அவரும் அது போல தான். இதை எவ்வளவோ தோழர் ஆக்காட்டி ஆரம்பம், நாங்கள்லாம் பட்டிருக்க கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சோறு மட்டும் போட்டால் போதும் நாங்கள் கச்சேரிக்கு வரேன்னு சொன்னதெல்லாம் நாங்கள் உண்டு. அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ தொலைக்கு பார்த்திங்கன்னா எப்படி இது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு செலவு? இன்றைக்கி இல்லை, ஒரு மாதமாகவே இந்த செலவு நடந்துக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ செலவழிச்சிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத நானும் என் பொண்ணும் பேசிக்குவோம் அடிக்கடி. ஏம்மா உங்கள் சித்தப்பா என்னம்மா இவ்வளோ காசு செலவு பண்ணிக்கிருக்காப்புல, இந்த பத்திரிக்கை நம்மளுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதை பார்த்தோன்னே நான் மிரண்டுட்டேன். இதுவே வந்து எப்படியும் ஒரு 200 ரூபானாலும் இருக்கும், ஒவ்வொரு ஆட்களுக்கு அந்த பத்திரிக்கை போனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா அந்த கலை மூலமாக இன்றைக்கி வளர்ந்துருக்கார் இவர். அந்தோனிதாசன் வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வளர்ச்சியில் இருக்கிறனால இது எல்லாமே வந்து தைரியமாக செய்ய முடியுது. என்னை போல் நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து இதை நிறைய எடுத்துக்கிட்டு இளைஞர்கள்லாம் வந்து நிறையா வளர்ந்து வர்றாங்க. நிறைய இந்த தம்பி ஆந்தவுடைய இளையராஜா,
நாட்டுப்புற கலைஞர்கள் சொல்கிறேன், நிறையா யாரையும் சொல்ல மறந்துருந்தால் கூட யாரும் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறையா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் இந்தளவுக்கு நம்ம வரணும், பல கலைஞர்களுக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு விழாவை எனக்கு எடுத்திருக்காரு அன்பு தம்பிக்கு. என் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி, இதுபோல் நிறையா கலைஞர்கள் வந்து மென்மேலும் வளர்வதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி, மேடையில் இருக்கிற ஐயோ சித்ரா மேடத்தை வந்து நான் சின்ன, எனக்கு இன்றைக்கி 53 வயசாச்சு, இன்னும் வரைக்கும் நான் அவங்கள நேரையே பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன், டிவியில் பார்ப்பேன், செல்லில் பார்ப்பேன், என்ன எல்லாத்துலேயும் பார்ப்பேன் மேடம் உங்களை நான். ஐயோ நீங்கள் வரீங்கன்னு வேற அந்தோணி சொன்னாரா? அப்படியா, சித்ரா மேடம் வர்றாங்களா அப்படின்னு நான் வந்து ரொம்ப சித்ரா மேடத்துக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள இன்னைக்கு நான் மேடையில் பார்த்து அவங்களோட நான் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறேன், அது பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அதுபோல் மாலதி மேடம் வந்து அடிக்கடி எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நிறைய வந்திருக்காங்க. அவங்களுடைய வயசு அது ஒரு மாதிரி, ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு வயசில் தான் பாடணும், 40 வயசில் பாடுறாரு, அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால் நான் வயசில் அவங்களோட மூத்தவ உங்களை வாழ்த்தலாம், வாழ்த்துறேன் உங்களை. அது மாதிரி இது அன்பு மகன் பிரதீப் அத்தடி, ஐயோ அவர் பாடுனா அப்படியே கண்ணீர் கொட்டுது, எப்படி என்னதான் வச்சிருக்காப்புலேன்னு தெரியல, அப்படியே சங்கதி போடும்போது சங்கு உருண்ட மாதிரி. அன்பு மகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்யா, உங்களையும் நேராக பார்ப்பேன்னு நினைக்கல. ஆமாம், வாழ்த்துக்கள். அதுபோல் இயக்குநர்கள், நடிகர்கள், அன்பு தம்பி வேல்முருகன், என்னுடைய அன்பு தம்பி மகாலிங்கம், தோழர் தோழர் தான் நான் உங்களை சொல்லுவேன், ஏன்னா நம்ம தோழராகத்தையும் பழகியிருக்கோம், அப்போ கனகராஜ் தோழர் அவங்களுக்கு. அதுபோல் என்னுடைய அன்பு தம்பி அம்மா வாங்கம்மா முகேஷ் அவர்களுக்கும், விஜய் டிவிலேருந்து மேடம் வந்திருக்கிறாங்க, அவங்கள இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அன்பு தம்பி அந்தோணிதாசன் குடும்பமும் குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் உங்களுடைய கலையும் மென்மேலும் வளர இந்த மாரியம்மாவோடைய வாழ்த்துக்கள்யா. ஒரு சின்ன பாட்டு படிக்கவா? என்ன காரணம்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய இந்த ஒளி நாடு, அதாவது இந்த ரிப்பன் ரிப்பனாக இருக்கும்ல முன்னாடி, அந்த கேசட்டில் நிறைய நாங்கள் பாடியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 100 கேசட்னாலும் பாடியிருக்கோம், வச்சுக்க சாதி கேசட்டு மக்களுக்கு அந்தந்த கேசட்னு பாடியிருக்கோம், ஆனால் எதுலேயுமே எங்களை தெரியலை, வாய்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மாரியம்மாளுக்கு ஒரு பெரிய, அதாவது இன்னைக்கு உலகம் முழுவதும் கேட்குறாங்க அந்த பாட்டு, கண்டா வர சொல்லுங்க பாட்டு, உலக மக்கள் அனைவரும் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தந்த அன்பு தம்பி அந்தோணிதாசனுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். ஆமாம், அவர் தான் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாட்டுக்கு வந்து படத்தில் வாய்ப்பு தந்ததுக்கு மாரி செல்வராஜ் இயக்குநருக்கு நன்றி சொல்லி, இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லி